हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवतीर्नैष्टिकी। श्रीमद्भागवतम् முதல் காண்டம் இரண்டாவது அத்தியாயம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்லோகம் 12. இந்த 12 பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று நாம் பார்த்த அந்த 11வது ஸ்லோகத்தில் சூத்த கோஸ்வாமி என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த உண்மை மெய்ப்பொருள் அதாவது ஆன்மா, நாம் எல்லாரும் ஆன்மா, ஹிருதய நம்மளுடைய உடலில் அந்த ஹிருதயத்துக்கிட்ட ஆன்மா இருப்பதாக ஆச்சாரியர்கள் சாஸ்திரத்தின் மூலமாக கூறுகிறார்கள். அந்த ஆன்மா பகவானுடைய ஒரு அம்சம், பகவானுடைய ஒரு அங்க உறுப்பு, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆன்மா இந்த சரீரத்துக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு. இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதி என்ற கர்ம வந்தல் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்தாலான இந்த சரீரத்தில் மாட்டிக்கொண்டு விட்டது. அதற்கு காரணம், ஆன்மாவுக்கு ஒரு சூட்சம சரீரம் இருக்குது. அந்த சூட்சம சரீரத்தில் மனசு, அறிவு, பொய்த்தன் உணர்வு இருக்குது. அந்த மனசு தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அந்த மனசு தான் இந்த ஆன்மாவை நான் இந்த உடம்பு அப்படின்னு அந்த பொய் அகங்காரம் மூலமாக நினைக்க வைக்கிறது. உடனே அந்த புலன்கள் ஆன்மா வந்து இதுக்கு எதுக்குமே சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளாக இருந்தாலும், இந்த உடலில் அது சம்பந்தப்படாத ஒரு பொருளாக இருந்தாலும், மனசு ஒரு பொருளை பார்த்த உடனே அதில் கவர்ச்சி ஏற்பட்டு உடனே அறிவே இங்கே பார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்னு மனசு சொல்லுது. உடனே அந்த அறிவு புலன்கள் கிட்ட அதை போய் அடைஞ்சிரு அப்படின்னா, அந்த புலன்கள் உடனே அது நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை செய்யுது. அப்போ இந்த மனசு அந்த அகங்காரத்து மூலமாக அந்த ஆத்மாவை இது என்னுடைய உடம்புன்னு நினைக்க வைக்குது. அதனால் இந்த உடம்பில் ஏற்படக்கூடிய துக்கமாகட்டும் சுகமாகட்டும் ஆன்மாவுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது ஆன்மீக வஸ்து. எப்படி இந்த தண்ணியில் எண்ணெயை விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் தனியாக தெரியும், தனியாக ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக நிற்கும், தண்ணியோட எண்ணெய் கலக்காது. அந்த மாதிரி இந்த ஆன்மா இந்த உடம்போட கலக்கிறது இல்லை, இந்த பௌதிக வஸ்துவோட கலக்கிறது இல்லை. பௌதிக ஜடப்பொருளால் செய்யப்பட்ட இந்த உடலோட ஆன்மா கலப்பதில்லை. ஆனால் அது கலப்பதை போல சூட்சும சரீரத்தில் பொய்யகங்காரம்னு ஒரு வஸ்து இருக்குது. அந்த பொய்யகங்காரம் என்ற அந்த விஷயத்தை மனசு ஆன்மாவை இந்த உடல் என்று நினைக்க வைக்கிறது. இதனால் பல இன்பங்களும் துன்பங்களும் வருகிறது. இப்போ இதிலிருந்து விடுபடணும். இது மெய்ப்பொருள் அல்ல, அதாவது இந்த உடம்பு வந்து உண்மை அல்ல, இந்த ஜட உலகம் உண்மை அல்ல. அப்போ உண்மையான விஷயம் என்ன? ஆன்மா இருக்குது. அப்போ அந்த ஆன்மாவுடைய மூலம் என்ன? ஆன்மா ஆன்மீக வஸ்து தான். ஆனால் அந்த ஆன்மீக வஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு வந்துச்சு? அந்த ஆன்மீக வஸ்துவை மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இன்னொரு ஜட உடலுக்குள்ளே போகாமல் அதை காப்பாற்றி அதனுடைய மெய்ப்பொருளை தேடுகிறார்கள். மெய்ப்பொருள் அப்சல்யூட் ட்ரூத், அந்த உண்மையான பொருள் என்னன்னு தேடுறாங்க பல பேர். யாருன்னா, அவங்க வந்து நல்ல கற்றறிந்த ஆன்மீகிகள். அந்த கற்றறிந்த ஆன்மீகிகள் இந்த இரண்டற்ற மெய்ப்பொருளை என்னெல்லாம் நினைக்கிறாங்க? பிரம்மம், பரமாத்மா, பகவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மூன்று விதமாக நினைக்கிறார்கள். பிரம்மமாக, அதாவது பகவானுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய தேஜஸான பிரம்மமாக, பகவானுடைய ஒரு அம்சமான ஹிருதயத்தில் ஆத்மாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பரமாத்மாவான சூட்சம சரீரத்தில். அதுக்கப்புறம் அது யோகிகள், பிரம்மமாக நினைக்கிறது ஞானிகள். அப்புறம் பக்தர்கள் பகவானாக நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். இன்றைக்கி 12 சூத கோஸ்வாமி என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஸ்லோகம் படிக்கிறேன். தத் சத்ததானா முனையோ ஞான வைராக்கியுக்தயா பஷ்யந்தி ஆத்மனி சாத்மானம் பக்தியா ஸ்ருதா கிரஹீதயா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: அறிவும் துறவும் நன்கு கைவரப்பெற்று பகவானை அறிவதில் தீவிர ஆர்வம் கொண்டுள்ள மாணவர் அல்லது முனிவர் வேதாந்த ஸ்ருதியிலிருந்து தாம் கேள்விப்பட்டதற்கேற்ப
பக்தி தொண்டாற்றுவதன் மூலம் அந்த பரபிரம்மத்தை அறிகிறார். அதாவது இங்கே அந்த பிரம்மமாக பரமாத்மாவாக பகவானாக சொன்னாலும் அந்த பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டை பற்றி தான் இங்கே சிறப்பாக சொல்கிறார். ஏன்னா பகவத்கீதையிலேயே சொல்லியாச்சு, இந்த கர்மகாண்ட பகுதியை பின்பற்றி கர்மி ஒருத்தர் வர்ணாசிரம தர்மத்தை சரியாக கடைபிடிக்கிறது, அதாவது இந்த சந்தியாவந்தனம் மாத்தியானம் அந்தந்த தர்மத்துக்கு ஏற்ற கடமைகளை செய்வது, பித்ருக்களுக்கு கடமைகள் செய்வது, தேவர்களுக்கு கடமைகள் செய்வது, இப்படி பலருக்கு நம்ம கடன்பட்டிருக்கோம், எல்லாருக்கும் அந்த கடமைகளை செய்யக்கூடிய அந்த கர்மயோகியை விட இந்த உலக விஷயங்கள் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி ஆத்மாவில் தியானம் பண்ணி தன்னுடைய சமாதமா மூலமாக மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஞானி சிறந்தவன். அந்த ஞானியோட இலக்கு பிரம்மமாக இருக்கிறது, பகவான் உடம்புலேருந்து வரக்கூடிய தேஜஸாக இருக்குது. ஏன்னா அந்த கர்மியோடைய பலன், அவனுடைய செயல்களுடைய பலன் சொர்க்கத்துக்கு போகிறது தான், இந்த உலகத்தில் இருக்கும்போது சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. ஆனால் ஞானியோட இலக்கு மறுபடியும் பிறப்பு இறப்பு பூமியை மாட்டிக்கொள்ளாத பகவான் உடம்புல இருக்கக்கூடிய பிரம்ம ஜோதிக்கு போகிறது. ஆனால் அங்கே ஆக்டிவிட்டி கிடையாது, அங்கே செயல்கள் கிடையாது, அந்த ஆன்மா அவ்வளோதான், அந்த ஜோதியில் போய் ஐக்கியமாய் செயலற்று இருக்கும். அதனால் பகவான் நான் சொல், அதுக்கு அடுத்த நிலையான யோகிகள், யோகிகள் யம நியம என்ற விஷயத்தின் மூலமாக பிராணாயாமங்கள்லாம் சொல்லி அவங்க உடம்பு புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா மேலே தியானம் பண்ணுறாங்க. அவங்க பகவானுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய பிரம்ம ஜோதியில் தியானம் பண்ணுறதில் பரமாத்மா மேலே தியானம் பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் முழுமையான வழிபாடு கிடையாது. ஏன்னா பரமாத்மா என்பது பகவானுடைய முழு அம்சம் அல்ல, பகவானுடைய ஒரு சின்ன ஒரு 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 நிலைப்பாடு தான் அது. அப்போது யார் ஒருத்தர் பகவானாக முழுமுதற் கடவுள் பகவானாக நாராயணராக கிருஷ்ணராக வாசுதேவராக யார் ஒருத்தர் பார்க்குறாங்களோ, வாசுதேவர்னா கிருஷ்ணர் தான், அவரை பார்க்குறாங்களோ அதுதான் முழுமையான ஞானம். அதனால் இந்த யோகி பரமாத்மான்னு பார்க்கக்கூடிய யோகியை விட பகவானாக பார்க்கக்கூடிய அந்த பக்தன் மிகவும் சிறந்தவன் உயர்ந்தவன். கீதையிலே போன ஸ்லோகத்துக்கான பதிலை ஆச்சாரியர்கள் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, அறிவும் துறவும் நன்கு கைவரப்பெற்று யார் ஒருவர் பக்தி தொண்டுக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு இரண்டு விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது தானாகவே. என்ன அறிவு? என்ன அறிவு? பகவான் தான் முழுமுதற் கடவுள் அறிவு, இல்லைன்னா பக்தி தொண்டு எப்படி பண்ண முடியும்? கிருஷ்ணர் தான் எல்லாம்னு ஒருத்தர் தெரிஞ்சு அவருக்கு சரணாகதி அடையணும்னா அவருக்கு அறிவு இருக்க வேண்டும். எப்போ அவர் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் ஏற்றுக்கிட்டாரோ அப்போவே அவர் எல்லா வேத சாஸ்திரங்களையும் படித்தவராகி விடுகிறார். வேதைஷ்டு சர்வைர் அகம் ஏவ வேத்யா அப்படின்னு தெளிவாக கீதையில் கிருஷ்ணர் சொன்னார். வேதம் மூலமாக என்ன தான் நீ தெரிஞ்சுக்கிற? அப்போ வேதத்தெல்லாம் படித்து கரைச்சி கொடுத்துட்டு பயங்கரமான பண்டிதர் சம்ஸ்கிருத்திலே பேசுவார் அப்படி இப்படிலாம் சொல்லி கடைசியில் அவர் வேதத்துடைய இலக்கு பகவான் புரிஞ்சிக்கலன்னா அவர் கஷ்டறிந்தவர் அல்ல. வெறும் ஏட்டுக்கல்வியை வச்சு பிரயோஜனம் இல்லை. அந்த ஏட்டுக்கல்வியின் மூலமாக அடையப்பட வேண்டிய அந்த இறுதி இலக்கை ஒரு மனிதன் அடைய வேண்டும். இந்த பக்தனானவர் அவர் பெரிய படிப்பாளியாக இல்லைனாலும் பகவான் அவரை முழுமையாக ஏற்றுக்கிட்ட காரணத்தினால, பகவானுக்கு தொண்டாற்றுவதன் காரணத்தினால அவருக்கு அறிவு கிடைத்து விடுகிறது, துறவும் கிடைத்து விடுகிறது. ஏன்னா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறனால அவர் உலக விஷயத்திலேருந்து முழுமையாக விடுதலை பெற்றிருக்கார். அவர் தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக எந்த காரியத்தையும் செய்வதில்லை. அவர் தன மனசில் ஆசைன்னு ஒன்று பெருசாக வச்சுக்கிறதே இல்லை, எல்லாமே பகவானுடைய சேவையாக செய்கிறார். பகவானை திருப்தி பண்ணக்கூடிய காரியமாக ஒருவர் செய்கிறார். அந்த வகையில் யார் ஒருத்தர் பக்தி தொண்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு இந்த ஞானமும் கிடைத்து விடுகிறது, டிட்டாச்மெண்ட் பற்றற்ற நிலை துறவும் கிடைத்து விடுகிறது. உடனே சன்னியாசியாக போயிடறான்னு அர்த்தம் இல்லை, அவர் குடும்பத்திலே இருந்தாலும் அவர் தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த தான் சம்பாதிக்கும் பணங்களை செலவு செய்ய மாட்டார். அவர் பகவானுக்கு சேவையாக செய்வார். இதன் மூலமாக இந்த பக்தியை பாகவதத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சேவையை செய்வார். அறிவும் துறவும் நன்கு கைவரப்பெற்று பகவானை அறிவதில் தீவிர ஆர்வம் கொண்டுள்ள மாணவர் அல்லது முனிவர். ஸ்ரீமத் பகவத்கீதை பாகவதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எப்பவுமே மாணவர்கள் தான். ஏன்னா எப்போ படித்தாலும் புதுசு புதுசாக ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக அது ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு செய்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் முழுசாக பகவத்கீதையை முடிச்சிட்டேன், நான் 18 அத்தியாயம் முடிச்சிட்டேன் சார், நான் பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புது புது செய்தியை பகவத்கீதையும் பாகவதமும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் யார் ஒருவர் அறிவும் துறவும் நன்கு கைவரப்பெற்று பகவானை அறிவதில் தீவிர ஆர்வம் கொண்டிருக்கிறார்களோ, யாருக்கு நல்ல ஆர்வம் இருக்கோ பகவானுடைய கதைகளை கேட்பதில், பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதில் உத்வேகம் இருக்கிறதோ, ஆறு விதமான விஷயங்கள் பக்திக்கு ரொம்ப அனுகூலமானது, அது செஞ்சால் பக்தியில் வெற்றி பெறலாம்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயமே ஆறில் உற்சாகம்தான், அந்த எந்தூசியாசம். பகவானுடைய கதையை கேட்குறதுல ஒரு பெரிய நாட்டம் இருக்கணும், ஆவல் இருக்கணும், எப்படா இதை கேட்பனான்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி தீவிர ஆர்வம் கொண்டுள்ள மாணவர் அல்லது முனிவர்
யாரா வேணா இருக்கலாம், அவர்கள் மாணவர்களாக இருக்கலாம், முனிவராக இருக்கலாம். வேதாந்த ஸ்ருதியிலிருந்து தாம் கேள்விப்பட்டதற்கேற்ப பக்தி தொண்டாற்றுவதன் மூலம் அந்த பரபிரம்மத்தை அறிகிறார். வேதாந்த ஸ்ருதி அப்படின்னா பிரபுபாதர் இங்கே பல உதாரணங்கள் கொடுக்குறார். நாரத பாஞ்சராத்திரம் கொடுக்கிறார், பகவத்கீதை கொடுக்கிறார், பாகவதம் கொடுக்கிறார். இது எல்லாமே வேதாந்த ஸ்ருதி அப்படின்றார். அதாவது வேதாந்தத்திலிருந்து வேதத்தின் மூலமாக உள்ள அந்த வேதாந்தங்கள் அப்படின்னா முடிவு. வேதாந்தம் அப்படின்னா வேதத்துடைய முடிவுன்னு அர்த்தம். வேதாந்தம் ஸ்ருதி அப்படின்னா கேட்பது, ஸ்ரவணம் மாதிரி. இந்த வேதாந்தம் வேதத்தினுடைய இறுதி முடிவான பகவானை பற்றி, பகவான் வாசுதேவரை பற்றி அவர்கள் கேட்பதற்கு பக்தி தொண்டாற்றுவதன் இப்படி கேட்டு இந்த முனிவர்கள் வேதாந்த ஸ்ருதியிலிருந்து தாம் கேள்விப்பட்டதற்கேற்ப என்ன கேட்குறாங்களோ, வேதத்துடைய அந்தமான கிருஷ்ணரை பற்றிய சொல்லக்கூடிய இலக்கியங்கள், எத்தனையோ இலக்கியங்கள் இந்த நாட்டில் இருக்குது, எத்தனையோ புராணங்கள் இருக்குது, ஆனால் கிருஷ்ணரை பற்றி சொல்லக்கூடிய அந்த புராணங்களிலிருந்து, அந்த வரலாற்றுகளிலிருந்து அவர்கள் பகவானை பற்றி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பக்தி தொண்டாற்றுகிறார்கள். இதன் மூலமாக பரபிரம்மத்தை அறிகிறார்கள் அப்படின்னா பகவானே தெரிஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க பரபிரம்மத்தை அறிவதில்லை, பரமாத்மாவை அறிவதில்லை, பகவானை அறிந்து கொள்க. ஏன் அப்படின்னா பகவானை தெரிஞ்சுக்கிட்டா அதில் பிரம்மமும் இருக்குது, பரமாத்மாவும் இருக்குது. ஒருத்தர் பகவான் கிருஷ்ணருக்கு தூய பக்தர் ஆயிட்டார்னா பகவானுடைய உடம்புலேருந்து ஒரு அற்புதமான தேஜஸ் வருதுன்றது புரிஞ்சுக்க முடியுது அவரால். அந்த தேஜஸ் தான் பிரம்மஜோதின்னு புரிஞ்சுக்க முடியுது. பகவான் எத்தனையோ அவதாரம் எடுக்கிறார், எத்தனையோ தன்னை விஸ்தரிச்சுக்கிறார், அதில் பரமாத்மாவாகவும் தன்னை விஸ்தரிச்சுக்கிறார். இது பகவானுடைய ஒரு அம்சம்னு புரிஞ்சுக்கிறார். அப்போ அந்த அம்சத்துடைய அதிபதி யார், பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறார். ஸோ பக்தர் ஒருவர் பகவானுடைய பிரம்ம ஞானமும் கிடைத்து விடுகிறது, பரமாத்மா ஞானமும் கிடைத்து விடுகிறது, இறுதி இலக்கான பகவான் அப்படின்ற அந்த ஞானமும் அவருக்கு கிடைத்து விடுகிறது. ஆனால் பக்தர்களில் மூணு தரமான பக்தர்கள் இருக்காருன்னு பிரபுபாதர் இந்த பொருளுரையில் சொல்கிறார். அதில் அந்த மூன்றாவது தர பக்தர்கள் முதல்ல சொல்கிறார், அவருக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கும், அவர் கிருஷ்ணர் தான் எல்லாம் சொல்லி வழிபட்டாலும் கோவிலுக்கு போய் வழிபாட்டு முறையில் தான் ரொம்ப அட்ராக்ட் ஆவார். அவர் ஒரு இடத்துல உட்காந்து அரகிருஷ்ண மகாந்திரம் ஜெபம் பண்ணுங்க, பகவான் உங்களுக்கு காட்சி கொடுப்பார், பகவானுக்கும் நாமத்துக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னா அவரால் அந்த அரகிருஷ்ண மகாந்திரம் சொல்கிறது மூலமாக அவரால் பக்தி பண்ண முடியாது. அதனால் அவருக்கு அந்த அரகிருஷ்ண மகாந்திரத்தில் நாட்டம் ஏற்படாது. அவருக்கு நாட்டம் எங்கே ஏற்படும், கோவிலுக்கு போய் பெரிய பெருசு பெருசாக விக்கிரகத்தை பார்த்தா தான் அவருக்கு கிருஷ்ணர் மேலே நாட்டம் ஏற்படும், பகவானுடைய நாமத்து மேலே அவருக்கு நாட்டம் ஏற்படாது. சார் நீங்கள் எங்கே வேணால் உட்காருங்க, பகவத்கீதையை கேளுங்க, பாகவதத்தை கேளுங்க, கிருஷ்ணர் உங்கள் கூட இருப்பார், இது அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணரே என்ன சொல்கிறாரு, என்னுடைய பக்தர்கள் எங்கே என்னை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்களோ அங்கே நான் நித்தியம் வாசம் செய்கிறேன்றார். நான் வைகுண்டத்துலேயும் இல்லை, நான் ஹிருதயத்தில் பரமாத்மாவும் இல்லை, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பக்தர்கள் எங்கே என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களோ என் கதைகளை அங்கே தான் நான் இருக்கேன்ட்டார். அந்த மாதிரி ஒருத்தராக உணர முடியாது அந்த மூன்றாம் தர பக்தர்களால். அவருக்கு கோவிலுக்கு போய் விக்கிரகத்தை பார்த்தா மட்டும்தான் பகவானை உணர முடியும். அவருக்கு பல ஆசைகளும் இருக்குது, அதை செய்யணுன்ற அந்த எண்ணமும் இருக்குது. இவங்களை உலகாயதமான பக்தர்கள், மூன்றாம் தர பக்தர்கள், உலகாயதமான பக்தர்கள் சொல்லப்படுது. அடுத்து இன்னொருத்தர் வந்து ஹிருதயத்தில் பரமாத்மாவை நினைச்சிட்டு இருக்கார். அவர் எப்பவுமே ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானை பரமாத்மாவை நினைச்சிட்டு இருக்கார். அவருக்கு வந்து நாலு விஷயங்கள் தெரியுது. அந்த இரண்டாவது தர பக்தர்களுக்கு வந்து நாலு விஷயங்கள் தெரியும். என்ன தெரியுது, பகவான் தெரியுது, பகவான் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுது இந்த உலகத்தில். அடுத்து என்ன தெரியுது, ஆத்மான்னு ஒன்று இருக்குன்றது தெரியுது. அதுக்கப்புறம் அதாவது பகவான் இருக்காரு, பக்தர்கள் சாரி ஆத்மாவில் பகவான் இருக்காரு, அவருடைய பக்தர்கள் இருக்காங்க. அறியாமையில் இல்லை இருக்கக்கூடியவங்களும் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பகவானை பற்றியோ ஆத்மாவை பற்றியோ எந்த ஞானமும் இல்லாதவர்கள். பகவான் இருக்காரு, பகவானுடைய பக்தர்கள் இருக்காங்க. அறியாமல் இருக்கக்கூடிய ஜீவராசி என்ன நடக்குதுன்னே தெரியாத பல ஜீவராசிகள் இருக்கிறது. நாலாவதாக பகவான் மேலே பொறாமை கொள்கவர் இருக்காங்க, நாத்திகவாதிகள் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு புரியுது. பகவான் இருக்காரு, வைஷ்ணவர்கள் இருக்காங்க, அறியாமை குணத்தில் இருப்பவர்கள் இருக்காங்க, எதுவுமே தெரியாத அறியாமை குணத்தில் இருப்பவர்கள் இருக்காங்க, பொறாமை கொண்டவர் இருக்கிறார்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பக்தர்கள் அறியாமை குணத்தில் இருக்கவங்களுக்கு பக்தியை சொல்லி அவங்கள முன்னுக்கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. இந்த பொறாமை குணம் இருக்கவங்களுக்கு போகிறதே கிடையாது. ஏன்னா போனால் அவன் இன்னும் பகவானை பழிப்பான். நாலு விதமான மக்கள்கிட்ட என்ன சொல்லாதேன்னு சொல்கிறதுல பொறாமையுடையவர்கள்னு பகவான் சொல்கிறார். அது இந்த நாத்தியவாதிகளை குறிக்கிறது. இந்த நாலு விதமான பக்தர்கள் இருக்காங்கன்ற அந்த ஞானம் அவருக்கு இருக்கும். இரண்டாவது தரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள்
ஒரு மனிதன் அந்த முதல் மூன்றாவது தரத்திலிருந்து இரண்டாவது தரத்துக்காக உயர வேண்டும். வெறும் கோயிலில் மட்டும்தான் பகவான் இருக்காருன்னு நினச்சிக்காம அவர் இந்த நாலு விஷயம் வித்தியாசத்தை பார்த்து அவருக்கு பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுல கொஞ்சம் நாட்டம் இருக்கும், கதைகள் கேட்க கொஞ்சம் நாட்டம் இருக்கும். ஆனால் முதல் தர பக்தன் இருக்காரு, அந்த முதல் தர பக்தனை வந்து பாகவதர்னு சொல்லப்படுது. அவர் வந்து பாகவதர். இன்னொன்று என்ன, பாகவதம் ரெண்டு இருக்குது. இந்த முதல் தரமான பாகவதர் நிலையான பக்தராவார், அவர் நிலையாக இருக்கார். அவரை என்ன யார் வந்து அவரை என்ன சொன்னாலும் அவர் மாறவே மாட்டார், ஸ்திரமாக இருக்கார். அவர் பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுலையோ பகவானுடைய கதைகளை கேட்குறதுலையோ ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கார். வாழ்க்கையில் அதில் பின்பற்றுறதுலையும் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கார். இந்த விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கொடுக்கறதுலையும் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் அந்த முதல் தர பக்தர். இந்த இரண்டாம் தர பக்தர் மூன்றாம் தர பக்தர் இருக்காரு, இந்த பாகவதர்கிட்ட அவர் உபதேசத்தை கேட்க வேண்டும். இந்த முதல் தரமான பக்தர் யார் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜெகத்குரு சில பிரபுபாதர், சில பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் பல பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்டே இருந்து தான் நாம் இந்த செய்தியை கேட்டறிய வேண்டும். இப்போ பிரபுபாதர் மூலமாக தான் நம்ம அந்த செய்தியை கேட்டிருக்கோம். பிரபுபாதர் தான் இப்போ அடியன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பொருளர்களை எழுதியிருக்கார். ஸோ அந்த முதல் தர பக்தரான உத்தம பக்தரான பிரபுபாதர்கிட்ட தான் நம்ம இந்த செய்தியை கேட்டுட்ருக்கோம். இந்த மாதிரியான பக்தர்கிட்ட வந்து இந்த இரண்டாம் தரம் முதல் தரத்தில் மூன்றாம் தரம் இருக்கணும் கேட்கணும். ஸோ நல்ல ஒரு தூய்மையான ஒருத்தர்கிட்ட போனோம், பிரபுபாதர் என்ன சொல்கிறாருனா, இது பாகவதமாக இருந்தாலும் சில பேர் இந்த வயிற்று பிழப்புக்காக பாகவதம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாகவதம் சொன்னால் நமக்கு நிறைய பேர் வருவாங்க, நம்மளை பின்பற்றவங்க நிறைய பேர் வருவாங்க, நமக்கு செல்வம் வரும், செழிப்பு வரும், நம்மளை வந்து குருவாயிடுவோம், நம்மளை ஆச்சாரியனாயிடுவோம், நம்மளை வந்து ஒரு ஆசிரமம் கிடச்சிரும், நம்ம நல்லபடியாக வாழ்ந்துக்கலாம், நம்மளை வந்து தலைவனாக வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வயிற்று பிழைப்பிற்காக அவங்களும் இந்த பாகவதத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசுவாங்க, அந்த பேச திறமையெல்லாம் இருக்கும், அவங்கக்கிட்ட போகக்கூடாதுன்னு பிரபுபாதர் சொல்கிறார். யார் ஒருத்தர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானையும் ஆச்சாரியையும் ஆச்சாரியரையும் குருவையும் திருப்திப்படுத்த வேண்டும். சர்வ சாத்தகரி பரோபகார் அப்படின்னு சைத்திர மகாபிரபு சொல்றார். பரோபகாரம், நீ இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் பரோபகாரம் என்னது, இந்த பக்தியை இன்னொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த மாதிரி ஜீவராசிக்கு பரோபகாரம் செய்ய வேண்டும் என்று யார் ஒருத்தர் பாகவதம் சொல்லுகிறார்களோ அவங்க கிட்ட போய் இந்த இரண்டாம் தர பக்தரும் மூன்றாம் தர பக்தரும் இந்த பக்தியின் விஷயத்தை தெரிந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வார்கள். ஏன் பாகவதம் நல்ல விஷயம் தானே, அதிலேயே வந்து யார் சொன்னா என்ன அப்படின்னா, பாகவதம் நல்ல விஷயமாக இருந்தாலும் பாம்பு சுத்தமான பாலை தீண்டிவிட்டால் அது பால் விஷமாக மாறுவதை போல் பௌதிக லாபத்திற்காக பாகவதம் சொல்பவர்கள் பாகவதத்தை தன்னுடைய அந்த தமோ குணத்தின் மூலமாக தீண்டி அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பாகவதமும் பாம்பு அறிந்திய பாலாக மாறிவிடுகிறது. அதனால் முதல் தர பக்தர்கிட்டந்தான் இந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அறிவும் துறவும் நன்கு கைவரப்பெற்று பகவானை அறிவதில் தீவிர ஆர்வம் கொண்டுள்ள மாணவர் அல்லது முனிவர் வேதாந்த ஸ்ருதியிலிருந்து, அதாவது வேதாந்தத்திலிருந்து சாஸ்திரத்திலிருந்து உயர்ந்த சாஸ்திரத்திலிருந்து, அது என்ன உயர்ந்த சாஸ்திரம் தாழ்ந்த சாஸ்திரம், ஏன்னா புராணங்களில் தமோ குண புராணம் இருக்குது, ரஜோகுண புராணம் இருக்குது, சத்வகுண புராணம் இருக்குது, அந்த புராணங்களில் பகவானை பற்றி சொல்லக்கூடிய அந்த புராணங்கள்லேருந்து விஷயங்களை கேள்விப்பட்டு பக்தி தொண்டாற்றுவதன் மூலமாக பரபிரம்மத்தை அறிகிறார் அவர். இது மூலமாக பகவத்கீதை மூலமாக பாகவதம் மூலமாக பரபிரம்மம் என்னன்னு அறிகிறார், அது பகவான் வாசுதேவர் தான்ன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிறார். இந்த மாதிரியாக ஒருவர் அந்த பிரம்மம் பரமாத்மா பகவான் என்ற விஷயத்தில், பகவான் என்ற விஷயத்தை அறியக்கூடிய உயர்ந்தவரான அந்த பகவான் என்பதை அறிந்து கொண்டால் அதில் பிரம்மமும் இருக்கிறது பரமாத்மாவும் இருக்கிறது. பிரம்மத்தில் பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, பரமாத்மாவில் பிரம்மமும் இருக்குது பரமாத்மாவும் இருக்குது, ரெண்டு இருக்குது. ஆனால் பகவான்ற நிலையில் தான் பிரம்மமும் இருக்குது பரமாத்மாவும் இருக்குது பகவானும் இருக்குது. அந்த ஒரு நிலையில் இந்த இலக்கியங்கள் மூலமாக பாகவதம் மூலமாக பகவத்கீதை மூலமாக இந்த செய்திகளை அறிந்து நாம் பக்தி தொண்டு பாதையிலே முன்னேற வேண்டும் அப்படின்னு இங்கே சுத கோஸ்வாமி சொல்கிறார். இனியும் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா பகவான்கிட்ட பக்தி செய்கிறதுக்கான சிறந்த வழியையும், தன்னுடைய பக்தர்களை பகவான் எப்படி காப்பாற்றுறார், எப்படி அவரே அந்த பக்தியை வந்து மேலே கொண்டு வரார், அந்த பக்தனையும் காப்பாற்றுகிறார் அப்படின்ற விஷயங்களையும் இன்னும் தெளிவாக சொல்லி 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 ஒவ்வொரு சரித்திரமும் ஆரம்பிக்க போகிறார். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நல்லா தோங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜய். ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜய். குருதேவி கீ ஜய். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத்.